நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து கொள் என்று சொல்லவில்லை. மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வெற்றி அடைந்து கொள், நீ வாழ்வில் வளம் பெறுவாய் என்று சொன்னார்கள். திருமணம் செய்யும் போது மணமகன் மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்க வேண்டும், மணமகள் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சிந்தனை உள்ள மார்க்க உணர்வுள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையிலே ஒன்று சேரும் போது அவர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகவே திட்டமிடுவார்கள். அவர்களுடைய திருமணத்தில் இருந்து அவர்கள் மரணிக்கும் வரை உள்ள அனைத்து செயல்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அவர்கள் திட்டமிட ஆரம்பிப்பார்கள். அந்த வகையிலேதான் அவர்களுடைய குடும்பத்தின் மிக முக்கியமான பகுதியாகிய குழந்தைகளையும் அவர்கள் பார்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத் என்று சொன்னார்கள். அன்பு காட்டக்கூடிய, அதிகமாக குழந்தை பெறக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்றார்கள். இந்த உலகத்தில் இப்படி யாரும் சொல்லவில்லை. அன்பு காட்டக்கூடிய, அதிகமாக குழந்தைகளை பெறக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி முகாஸிரும் பிக்குமுல் உமம் யௌமல் கியாமா, நீங்கள் அதிகமாக இருப்பதை வைத்து நான் மறுமையிலே பெருமைப்படுவேன் என்று சொன்னார்கள். அதிகமாக குழந்தைகளை பெற வேண்டும் என்று தூண்டிய ஒரே தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அப்படியான தூதரை நாம் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர், நாம் இருவர் நாமே இருவர் என்ற கோட்பாடுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகர்த்தெறிந்து நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தூண்டுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளை பெறும்போதும் ஒரு உயர்ந்த நியத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு அந்த குழந்தைகளை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட போகும் போது மிருகங்களை பூண்டு போகாதீர்கள். அல்லாஹு அக்பர். நீங்கள் உங்களுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். அதையும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்க சொல்கிறார்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பித்து அதற்கு அதை தொடர்ந்து அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் وَجَنِّبِ الشَّيْطَانَ مَا رَزَقْتَنَا يَا அல்லாஹ், எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு, எங்களுக்கு நீ தரப்போகிற வாரிசுகளை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. இப்படி துவா செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலாதுக்கும் ஹிபத்துல்லாஹி லக்கும், உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தருகிற கிஃப்டுகள், அன்பளிப்புகள். உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தருகிற கிஃப்டுகள் என்று சொல்லிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். யஹபு லிமன் யஷாஉ இனாசன், அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷாஉ அஸ்-ஸுகூர், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான். மேலும் அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து அன்பளிப்பாக கொடுக்கிறான். மேலும் அவன் நாடியவர்களை குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறான். அது அவனுடைய ஹிக்மத்தோடு தொடர்பான விஷயம். இப்ப குழந்தைகள் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அன்பளிப்புகள். இந்த குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வரும்போது வெள்ளை கடதாசிகளாகத்தான் வருகிறார்கள். எந்த அப்பழுக்கும் இல்லாமல் வருகிறார்கள், தூய்மையாக வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுப்படையாகவே சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஃபித்ரா என்ற இயற்கையான ஒரு நிலையிலேயே பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி, அந்த குழந்தையின் தாயும் தந்தையும் தான் அந்த குழந்தையை யூதனாகவோ அவுயுனஸ்ஸிரானிஹி அல்லது ஒரு நஸ்ரானியாகவோ அவுயுமஜ்ஜிசானிஹி அல்லது நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு மஜூசியாகவோ மாற்றுகிறார்கள். இது அர்த்த புஷ்டியான ஆழமான கருத்தை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸ் ஆகும். இன்றைக்கு சமுதாயத்தில் சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகிற நிறைய பேரை பார்க்கிறோம். புதிய தலைமுறையினர் இளைஞர்கள் இன்றைக்கு உலகத்திற்கே அச்சுறுத்தலாக இருப்பதை பார்க்கிறோம். பயங்கரமான காரியங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், கொலை கொள்ளை போன்ற மாபாதக செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள், மனிதர்களை மதிக்காதவர்கள் என்று நிறைய நிலைகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்கள் பிறக்கும்போது குடிகாரர்களாக பிறந்தார்களா? பிறக்கும்போது கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக பிறந்தார்களா? பிறக்கும்போது இவர்கள் சமூக விரோத செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக பிறந்தார்களா என்றால் இல்லை. உங்களிடத்திலே அல்லாஹ் தரும்போது, இந்த உலகத்து பெற்றோரிடத்தில் அல்லாஹ் ஒப்படைக்கும் போது நல்லவர்களாகவே அல்லாஹு தஆலா அவர்களை ஒப்படைத்தான். ஆனால் அவர்கள் அந்த குழந்தைகள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம் என்பதை மறந்த காரணத்தினால்தான் அந்த குழந்தைகள் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து நிற்கிறார்கள். அமானிதத்தை பற்றி மறுமையிலே கேள்வி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள், உங்களுடைய பராமரிப்பை பற்றி நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். இது பொதுப்படையாக சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார்கள். வர் ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லி பைத்திஹி வ மஸ்ஊலுன் அர் ரஇயத்தி, ஒரு தந்தை தன்னுடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவன், ஒரு தந்தை தன்னுடைய வீட்டை பராமரிக்க வேண்டியவன், அதை பற்றி அவன் மறுமையிலே விசாரிக்கப்படுவான். ஒரு பெண், ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் வீட்டை பராமரிக்க வேண்டியவள், அதை பற்றி அவள் மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெஷலாக கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களுடைய வீட்டை பற்றி குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்பதை இங்கே உணர்த்துகிறார்கள். சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த குழந்தைகள் நம்முடைய தோள்களில் சுமத்தப்பட்ட அமானிதம் என்றால் அதை பற்றிய கவலை நமக்கு இருக்க வேண்டும். என்ன கவலை தெரியுமா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருட்கள் அல்லது விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான். எனவே குடும்ப தலைவனே, உன்னுடைய மனைவி உன்னுடைய கண்முன்னால் நரக நெருப்பின் விறகாக மாற்றப்படக்கூடாது. தந்தையே, உன்னுடைய பிள்ளை உன்னுடைய கண்முன்னால் நரகத்தின் விறகாக போட்டு எரிக்கப்படக்கூடாது. அதே போன்று ஒரு தாயே, உன்னுடைய பிள்ளை உன்னுடைய கண் முன்னால் நரகத்திலிருந்து நரக நெருப்பின் விறகாக மாற்றப்படக்கூடாது. இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது.
சாதாரணமாக உலகத்தில் நம்முடைய பிள்ளைக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டால் துடித்து போகிறோம். ஒரு தீயவர்களுக்கு பட்டுவிட்டால் தாய் தூக்கத்தை தியாகம் செய்து விடுகிறார். சின்ன சின்ன காயங்கள், வலிகள், வருத்தங்களை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இவை ரிகவர் ஆகும். அல்லாஹ்வுடைய உதவியினால் சுகம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நரக நெருப்பு இருக்கிறது. நரக நெருப்பு சாதாரணமானது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிம்பிளாக அந்த நரக நெருப்பை சொன்னார்கள். நாருக்கும் உள்ளதி தூக்கிதூனஹா ஃபீ புயூதிக்கும் ஜுஸ்உம் மின் சபீன ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் 70% ஒரு பகுதி என்று சொன்னார்கள். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் 70% பகுதி என்றார்கள். சஹாபாக்கள் அப்படி அதிர்ந்து போய்விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்துகிற நெருப்பில் போட்டு எங்களை தண்டித்தாலேயே எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இதை விடவும் 69 மடங்கு அதிகமான நெருப்பா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, அந்த ஒரு பகுதி நரக நெருப்பின் 70% என்று நான் குறிப்பிட்டேனே, அந்த ஒரு பகுதியை நரகத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு தந்திருந்தால் உங்களுடைய வீடுகளிலே அதை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். எனவே ரஹ்மான், ரஹீம், அன்பும் கருணையும் நிறைந்த அந்த அல்லாஹ் அந்த ஒரு பகுதியையும் கடல் நீரிலே அமிழ்த்தி அதனுடைய சூட்டை உஷ்ணத்தை குறைத்து விட்டுத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் மிக குறைந்த வேதனை ஒருவருக்கு வழங்கப்படும். அது எப்படி வழங்கப்படும் தெரியுமா? அவருக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவர் அணிந்ததும் அவருடைய மண்டையிலே இருக்கிற மூளை கொதிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அப்படிப்பட்ட அந்த நரகத்தின் விறகுகளாக நம்முடைய பிள்ளைகள் போய்விடக் கூடாது என்ற கவலையும் பயமும் பெற்றோரிடத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை வைத்து காணுகிற கனவுகள் என்ன? வயிற்றிலே குழந்தை உருவாகிவிட்டால் தாயிடத்திலே நிறைய கற்பனைகள், தந்தையிடத்திலே நிறைய கனவுகள். என்ன கற்பனையும் என்ன கனவும், என்னுடைய மகன் ஒரு டாக்டராக வர வேண்டும், என்னுடைய மகன் ஒரு என்ஜினியராக வர வேண்டும், என்னுடைய மகன் ஒரு பெரிய தொழில் அதிபராக வர வேண்டும். இதுதான் கனவும் கற்பனையும். டாக்டராக வரக்கூடாது என்று சொல்லவில்லை, என்ஜினியராக வரக்கூடாது என்று சொல்லவில்லை, தொழில் அதிபராக வரக்கூடாது என்று சொல்லவில்லை. முதலில் என்ன கற்பனை பண்ண வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளை என்னுடைய கண் குளிர்ச்சியாக வர வேண்டும். நபிமார்கள், சாலிஹீன்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். யா அல்லாஹ், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாத்தினா குர்ரத அயுன். எங்களுடைய கணவன் மனைவியின் மூலம், எங்களுடைய பிள்ளைகளின் மூலம் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ தா. ஒரு பெற்றோர், நல்ல பெற்றோருடைய ஆசை எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய பிள்ளை நான் முதுமையை அடைகிற போது அன்பான வார்த்தைகளோடு என்னுடன் பேசி எனக்கு பணிவிடைகள் செய்து என்னை கண்ணியப்படுத்தி நான் மௌத்தான பிறகு அவனுடைய சுஜூதுகளிலும் அவனுடைய தொழுகைகளிலும் தஹஜ்ஜத் வேளைகளிலும் எனக்காக வேண்டி ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பையானி சகீரா என்று துஆ செய்கிற பிள்ளையாக வர வேண்டும் என்ற கனவுதான் முதலில் பிறக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை வைத்து நான் மறுமையிலே பெருமைப்பட வேண்டும் என்கிற ஆசை வர வேண்டும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அந்த உம்மத்தை உருவாக்கினார்கள்.